ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்வொர்த் ஃபில்டர் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் யூஸிங் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக சேம் ப்ராப்ளம்மை நிறைய க்வெஸ்டின்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பட்டர்வொர்த் ஃபில்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூஸிங் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் இம்பல்ஸ் இன்வேரியன்ட் மெத்தட், எந்த மெத்தட் வேணாலும் கேட்பாங்க. பட் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இதை கான்சென்ட்ரேட் பண்ணி இதே மெத்தடில் கேட்டாங்கன்னா, இதே ஃபார்மேட் ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தான், சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம். டிசைன் எ டிஜிட்டல் பட்டர்வொர்த் ஃபில்டர் சாட்டிஸ்ஃபைங் த கண்டிஷன்ஸ் 0.707. அதுக்கு பதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நமக்கு ரூட் டூ ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரூட் டூவோட வேல்யூ வந்து ரூட் டூ வேல்யூ 1.747 அப்படின்னு தெரியும். அதை இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 707. ஸோ இதை எப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/√2 கேட்பாங்க. ஸோ 1/√2 கேட்டாலையும் சரி, 0.707 அப்படின்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு சேம் வேல்யூ தான். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ த கண்டிஷன் இஸ் 0.707 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஹெச் ஆஃப் இ டு த பவர் ஆஃப் ஜே ஒமேகா இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஃபார் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை பை 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது இது அதே சேம் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச் ஆஃப் இ டு த பவர் ஆஃப் ஜே ஒமேகா ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.2 ஃபார் 3π/4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டீயோட வேல்யூ வித் டி இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் யூசிங் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் அண்ட் ரியலைஸ் இன் மோஸ்ட் கன்வீனியன்ஸ் ரியலைசேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வி நீட் டு ட்ரா தி ஸ்ட்ரக்சர் ரியலைசேஷன், அந்த ஃபார்ம் ஸ்ட்ரக்சரோ ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் எடுத்து எழுதிடலாம். ஸோ கிவன் டேட்டாஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 0.707 அப்படின்னு ஒரு டேர்ம் இங்கே இருக்குது, அதே போல் 0.2. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, 0.707 அதே போல் இந்த கண்டிஷனில் 0.2. ஸோ இந்த 0.707 அப்படின்றது என்னென்னா, 1/√1 σ² ஓகே, இந்த 1+σ² இதே இதோட வேல்யூ வந்து 1/√1 λ² ஓகே. இது ரெண்டு வேல்யூலேருந்து நம்ம சிக்மா அண்ட் லாம்டா வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த வேல்யூ பாருங்கள். ஸோ திஸ் வேல்யூ இஸ் π/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 3π/4 ஆக்சுவல் ரேஞ்ச் வந்து 0 to π. இந்த 0 to π வாட் இஸ் த இன்பிட்வீன் வேல்யூ அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பாஸ் பேண்ட் அண்ட் ஸ்டாப் பேண்ட் அப்படின்னு ரெண்டு இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்து ஓம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓம்ன்றது கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சியை, ஓம்சின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சியில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஓமோட வேல்யூ, இந்த ஃப்ரீக்குவென்சியோட வேல்யூ என்ன இருக்குது, π/2 இருக்கார் ஒமேகா. இங்கே வந்து பட்டர்வொர்த் ஃபில்டரில் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓம்சியில் எப்படி எழுதுறது, ஒமேகாவில் எப்படி எழுதுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒமேகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராப்ளமில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஒமேகாவில் இருக்குது. அப்போ இது வந்து என்னென்னா, திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் பாஸ் பேண்ட் ஃப்ரீக்குவென்சி. ஓகே, இது வந்து பாஸ் பேண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பேண்டு. ஓகே, இப்போ 0 π/2 வேல்யூ வந்து பாஸ் பேண்ட் ஆகும், 3π/4 வந்து ஸ்டாப் பேண்டாகவும் ஆக்ட் ஆகும். அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், பாஸ் பேண்டுன்னா ஒமேகா பி, ஸ்டாப் பேண்டுக்கு ஒமேகா எஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் என்னென்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ வாட் ஆர் தி கிவன் டேட்டாஸ், ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டாஸ் கொடுத்துருங்க. வி ஆர் கோயிங் டு கால்குலேட் ஃபார் திஸ் இஸ் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஹவ் கிவன் ஒமேகா பி வேல்யூ, ஒமேகா பியோட வேல்யூ எவ்வளோ, π/2 அண்ட் ஒமேகா எஸ் ஸ்டாப் பேண்டுக்குள்ளது எவ்வளோ, 3π/4. ஓகே, அட் தி சேம் டைம் அந்த நமக்கு வேல்யூ பார்த்தோம் இல்லையா, 0.707 அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 1/√1 ε² σ² இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் 0.707 ஆர் 1/√2. ஓகே, அதே போல் 1/√1 λ² ஓட வேல்யூ
இஸ் 0.2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் தி சிக்மா அண்ட் லாம்டா. ஓகே, இதுலேருந்து இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன். நிறைய ப்ராப்ளம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, தே ஹவ் கிவன் டைரக்ட் வேல்யூ, எப்படி எப்சிலான் வேல்யூ லாம்டா வேல்யூ டைரெக்டாகவே அப்படியே எடுத்திருப்பாங்க. பட் நான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுறேன், லென்த்தியாக இருக்குது வீடியோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இதை வந்து இந்த சைட்லேயும் இதை அந்த சைட்லேயும் கொண்டு போனீங்க அப்படின்னா 0.707 இஸ் ஈக்குவல் டு 1, தட் இஸ் இது வந்து அந்த சைடில் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எப்சிலான் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ஆன் போத் த சைட்ஸ், ஸ்கொயர் ஆன் போத் த சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 0.707 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 + சிக்மா ஸ்கொயர் ஆர் ஈட்டா ஸ்கொயர் ஜீட்டா ஸ்கொயர் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த வேல்யூ வந்து நோட்டேஷன் ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வில் கெட் தி ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ 1/1.707 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் தி ஆன்சர் அஸ் 2. ஓகே, ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 1 + சிக்மா ஸ்கொயர்னு கிடைக்கும். இதிலேருந்து இந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்தோம்னா -1 வரும். ஸோ திஸ் இஸ் நதிங் பட் சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதுலேருந்து சிக்மாவோட வேல்யூ 1 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர் தி சேம் திங், 1/√ ஆஃப் இந்த லாம்டா ஸ்கொயருக்கு இது அந்த சைடு இது இந்த சைடு கொண்டு வரணும்னா 1.2 இஸ் ஈக்குவல் டு 1 + லாம்டா ஸ்கொயர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டில் கிடைக்கும். ஸோ அதே போல் தான் ஸ்கொயர் ஆன் போத் த சைட்ஸ், ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 1/0.2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 + லாம்டா ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் தி ஆன்சர் அஸ் 25. ஓகே, 1/0.2 ஸ்கொயர் பண்ணி எடுத்தோம்னா 25 இருக்கும். -1 இது எந்த சைடில் கொண்டு வந்தது -9 ஆகிடும். ஸோ இதிலிருந்து லாம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24. இஃப் யூ ஃபைண்ட் த லாம்டா வேல்யூ இட்ஸ் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24. ஸோ வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24? இட்ஸ் 4.898. ஓகே, ஸோ கொடுத்துருக்குற ப்ராப்ளம்லேருந்து நம்ம ஈட்டா ஆர் எப்சிலான் ஆர் ஜீட்டா வாட் எவர் இட் இஸ் இந்த நோட்டேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் லாம்டா வேல்யூ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 4.898 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் தி அனலாக் ஃப்ரீக்வன்சி ரேஷியோ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கேல்குலேட் பண்ண போகிறோன்னா, வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் அனலாக் ஃப்ரீக்வன்சி ரேஷியோ. அனலாக் ஃப்ரீக்வன்சி ரேஷியோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் எஸ் டிவைடட் பை ஓம் பி. ஓகே, ஸோ நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா எஸ் ஒமேகா பி கொடுத்துருக்காங்க. பட் வி நீட் டு கேல்குலேட் தி ஓம் எஸ் டிவைடட் பை ஓம் பி. ஓகே, ஸோ இதே நீங்கள் வந்து இம்பல்ஸ் இன்வேரியண்ட்டில் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு யூஸ் த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/T டேன் ஆஃப் ஒமேகா எஸ் டிவைடட் பை 2 டிவைடட் பை 2/T டேன் ஆஃப் ஓம், தட் இஸ் ஒமேகா எஸ் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இதுதான் நமக்கான ஃபார்முலா, ஒமேகா பி டிவைடட் பை 2. ஸோ கொடுத்துருக்குற இந்த ஓம் பி எப்படி நம்ம ஓம் எஸ் எப்படி எழுதலாம், 2/T டேன் ஆஃப் ஒமேகா எஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதலாம். அதே போல் ஓம் பி, ஸோ ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட்யூட் இன் திஸ் ஃபார்முலா, ஸோ 2/T டேன் ஆஃப் வாட் இஸ் த ஒமேகா எஸ் வேல்யூ, ஒமேகா எஸ் அப்படின்றது 3π/4 டிவைடட் பை 2 டிவைடட் பை 2/T டேன் ஆஃப் ஒமேகா பின்றது என்ன கிடைச்சது, 5/2 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் 2/T கேன்சல் ஆகிடும். And we can rewrite this expression as tan of omega pi divided by, sorry, the omega value then we pi by 4 net irukko. Okay, so ipo idu varadhu, pi by 4 mattum da irukko, pi by 4 into 2. Okay, so ipo inga irukra inda pi by 4 omega s oda value pi by 4 illaya, omega s divided by 2, இந்த 2 அண்ட் இந்த 4 மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா
8 அப்படின்னு வரும். டேன் பை பை 8 தி சேம் டைம் டேன் பை பை 4. இப்போ இதுக்கு டேன் எடுத்து இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் தி ஆன்சர் எஸ் 2.414 அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஓம் எஸ் அண்ட் ஓம் பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் தி ஆர்டர் ஆஃப் தி ஃபில்டர். ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் தி ஃபில்டர். ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் தி ஃபில்டர்னா n வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் தி n வேல்யூ பை யூசிங் த ஃபார்முலா. இது வந்து பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னும் போது என்னுக்கான ஃபார்முலா என்ன, n இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு லாக் ஆஃப் லாம்டா டிவைடட் பை சிக்மா டிவைடட் பை லாக் ஆஃப் ஓம் எஸ் டிவைடட் பை ஓம் பி. இதுதான் ஃபார்முலா. வி ஆல்ரெடி நோ திஸ் வேல்யூஸ், ஓம் லாம்டா அண்ட் வேல்யூஸ் எல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். லாக் ஆஃப் வாட் இஸ் த லாம்டா வேல்யூ 4.898 அப்படின்னு கிடச்சிருந்தது. இந்த சிக்மா வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த சிக்மாவோட வேல்யூ வந்து நமக்கு 1 கிடச்சிருந்தது. டிவைடட் பை லாக் ஆஃப் ஓம்எஸ் ஓம்எஸோட வேல்யூ, இதை ஓம்எஸ் டிவைடட் பை ஓம் பி ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிதுன்னா 2.414 அப்படின்னு கிடச்சிருந்தது. ஓகே, இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அப்போ லாக் ஆஃப் 4.898 டிவைடட் பை log of 2.414. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வில் கெட் தி ஆன்சர் எஸ் n ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1.8062. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்வேன் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ எல்லாமே கேல்குலேட்டரில் நீங்கள் போட்டு செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இப்போ இது 1.28 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது எப்போவுமே ஃபுல் நம்பராக தான் இருக்கணும். 1.8 அப்படின்றது நமக்கு பாயிண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடாது. ஸோ இதுக்கான ஈக்குவலண்ட் ஃபுல் நம்பர்னு எடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் 2. எப்போவுமே கிரேட்டர் வேல்யூ தான் எடுக்கணும். இன்கேஸ் 1.2 கிடைச்சா கூட வி ஹாவ் டு சூஸ் தி கிரேட்டர் வேல்யூ. அப்போ 2 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் தி ஃபில்டர். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கேல்குலேட் தி ஓம்சி, தட் இஸ் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் ஓம்சி. ஓம்சிக்கு ஃபார்முலா இருக்குது. So what is the ohmsi formula அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம்சி இஸ் ஈக்குவல் டு ஓம் பி டிவைடட் பை சிக்மா த ஹோல் பவர் 1/n. நமக்கு ஆல்ரெடி ப்ராப்ளமில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஓம் பி டிவைடட் பை சிக்மாவோட வேல்யூ 1 கிடச்சிருக்குது. 1/1/2 அப்படின்னு போட்டோம்னா இல் கெட் ஓம் பி. ஸோ வாட் இஸ் யுவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வேல்யூ, இந்த பாஸ் பேண்ட் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஸோ வி ஆல்ரெடி நோ ஹவு டு ரைட் ஓம் பி வித் ஹெல்ப் ஆஃப் ஒமேகா அப்படின்றது நமக்கு தெரியும். ஹவு டு ரைட் 2/T டேன் ஆஃப் ஒமேகா பி டிவைடட் பை 2. இதுதான் ஃபார்முலா அந்த ஓம்பியை எழுதுறதுக்கு, ஒமேகாவை ஓம்பி எழுதுறது. இது ப்ரீவியஸ்லேயே நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்த்துட்டோம். அப்போ 2/T டேன் ஆஃப் வாட் இஸ் த ஒமேகா பி வேல்யூ. ஒமேகா பி இஸ் வி ஆல்ரெடி நோ திஸ் ஒமேகா பி வேல்யூ. ஸோ ஒமேகா பியோட வேல்யூனது பை பை 2. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பை பை 2 டிவைடட் பை 2 அண்ட் ஆல்ரெடி நோ டி இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். அப்போ ஓம் பி எப்படி எழுதலாம், ஓம் பி இஸ் ஈக்குவல் டு 2 × 10 ஆஃப் பை பை 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து வாட் இஸ் த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வேல்யூ, ஓம் சி ஆர் ஓம் பி இஸ் ஈக்குவல் டு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வேல்யூ இஸ் 2. இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரேடியன் பர் செகண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஃபைண்ட் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் த ஹெல்ப் ஆஃப் HA(S), அதாவது அனலாக் ஃபார்மில் எஸ் டொமைனில் தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஹவு டு மேக் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் என்னது என் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு பண்ணியிருக்கோம். தட் இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் தி ஃபில்டர். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இன் டு நார்மலைஸ்டு வேல்யூ. ஸோ நார்மலைஸ்டு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, என் இஸ் ஈக்குவல் டு டூ, என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின் போது வாட் இஸ் த நார்மலைஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பட்டர்வொர்த் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ நார்மலைஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஹெச் ஆஃப் எஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஹெச் ஆஃப் எஸ் ஃபார் செகண்ட் ஆர்டர் ஃபில்டருக்கு எப்படி எழுதலாம்னா 1/s² ப்ளஸ் ரூட் டூ எஸ் ப்ளஸ் 1. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த நார்மலைஸ்டு வேல்யூ தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதிலிருந்து நம்ம ஹெச் சஃபிக்ஸ் ஏ ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் தி ஹெச் ஆஃப் இசட் வேல்யூ. ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டருக்கு உள்ளது, தேர்ட் ஆர்டருக்கு வேறு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் இந்த ப்ராப்ளமில் வாட் இஸ் த ஹெச் ஆஃப் எஸ் வேல்யூ 1/s² ப்ளஸ் ரூட் டூ எஸ் ப்ளஸ் 1 பிகாஸ் இட்ஸ் ஆர்டர் ஆஃப் தி ஃபில்டர் இஸ் 2ன்றதுனால இதுதான் டிஃபால்ட் நார்மலைஸ்டு வேல்யூ. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்து எஸ் சஃபிக்ஸ் ஏவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, HA of S-ஐ எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா, வி ஹாவ் தி ஃபார்முலா. எஸ்ஸை வந்து எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கெல்லாம் எஸ் பை ஓம்சி அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா வி கேன் ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் அனலாக் ஃபில்டர். ஸோ அனலாக் ஃபில்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1/s² த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 × s/ohm C ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் வி ஆல்ரெடி நோ வாட் இஸ் த ஓம்சி வேல்யூ 2. இப்போ அந்த ஓம்சியோட வேல்யூ 2 அப்படின்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா HA of S இஸ் ஈக்குவல் டு 1/s² த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 × s/2 ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இதில் எல்சிஎம் எடுங்க, 1/s² / 4 ப்ளஸ் ரூட் 2 s/2 ப்ளஸ் 1 கிடைக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 4 கிடைக்குமா? ஸோ அப்போ இதில் எல்சிஎம் எடுங்க, 1/s² ப்ளஸ் ரூட் 2 இப்போ இதை வந்து 4 வரணும் அப்படின்னா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும், 2 × s ப்ளஸ் இங்கேயும் வந்து நமக்கு 4 வரணும்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணும், த ஹோல் திங் டிவைடட் பை 4 வரும். திஸ் இஸ் த எல்சிஎம். ஸோ இதில் எல்சிஎம் எடுத்தோன்னா 4 வரும், இதை அப்படியே நியூமரேட்டர் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ HA of S அனலாக் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 4/s² ப்ளஸ் 2 √2s + 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் HA of S. இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் எழுதணும்னா 4/s² ப்ளஸ் 2.828s + 4, அதாவது 2 × √2 வேல்யூ இது. ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் HA of S. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோன்னா, வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் தி ஹெச் ஆஃப் இசட் வேல்யூ. ஓகே, ஸோ யூஸிங் த பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம டிஜிட்டல் ஃபில்டரை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி HA of S. இப்போ அனலாக் ஃபில்டரை நம்ம டிஜிட்டல் ஃபில்டரை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் தி ஃபார்முலா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறவர் இதில் வந்து எஸ்ஸோட வேல்யூ எங்கெல்லாம் இருக்கோ அந்த எஸ்ஸோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2/t 1 − Z−1 / Z−1. இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா வி கேன் ஃபைண்ட் தி ஹெச் ஆஃப் இசட் வேல்யூ. ஓகே, ஸோ வி ஆல்ரெடி நோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹெச் ஆஃப் எஸ். ஹெச் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 4/s² ப்ளஸ் 2.828s + 4. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் ஹெச் ஆஃப் இசட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு சப்ஸ்டிட் த வேல்யூ. எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், எஸ் இஸ் ஈக்குவல் டு 2/t × 2/t 1 − Z−1 / Z−1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த டீயோட வேல்யூ நமக்கு 1 கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம்லே, தே ஹவ் கிவன் டி இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். அப்போ ஹெச் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 4/s² ப்ளஸ் 2.828s + 4 அண்ட் சப்ஸ்டிட் எஸ் வேல்யூஸ் 2 × 1 − Z−1 / Z−1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா HA of S இஸ் ஈக்குவல் டு 4/ எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணோம், 2 × 1 − Z−1 / Z−1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2.828 × 2 × 1 − Z−1 / Z−1
ப்ளஸ் ஃபோர். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஒன் மைனஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம் 2.828 into 2. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 5.656 into 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த போர்ஷனில் யூ ஆர் கோயிங் டு டேக் த எல்சிஎம். இந்த போர்ஷனுக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து ஒன் ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன நமக்கு இருக்குது அப்படின்னா நியூமரேட்டரில் வி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை ஒன் ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே ஒன் ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் அப்படின்னு வந்துருமா. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எல்சிஎம் எடுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், ஃபோர் டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு ஒன் மைனஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5.656 into 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது அப்படியே நியூமரேட்டருக்கு போயிடுமா. அப்போ இது எப்படி எழுதலாம், ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை, இப்போ இதை அப்படியே நான் அப்ரிவேட் பண்ணுறேன், ஃபோர் இன்ட்டு இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. இப்போ இது எப்படி எழுதலாம், ஒன் ப்ளஸ் இசட் பவர் மைனஸ் டூ ஸ்கொயர் பண்ணோம்னா இசட் பவர் மைனஸ் டூ மைனஸ் டூ இன்ட்டு இசட் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் ப்ளஸ் 5.656 இன்ட்டு இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்கா. ஓகே, ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னாலே ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னாலே ரெண்டு ஒன்று தான், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஒன் மைனஸ் இசட் பவர் மைனஸ் மைனஸ் டூன்னு கிடைக்கும் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு அகெயின் இதை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதணும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி. ஸோ அக்கார்டிங் டு தட் ஒன் ப்ளஸ் இசட் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் டூ இசட் பவர் மைனஸ் ஒன். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் இசட் பவர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை, இந்த ஈக்குவேஷனை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு இசட் பவர் மைனஸ் டூ மைனஸ் எயிட் இசட் பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் 5.656 இன்ட்டு திஸ் வேல்யூ இஸ் ஒன் இன்ட்டு திஸ் வேல்யூ அப்படியே வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5.656 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் டூ. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு இசட் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் எயிட் இன்ட்டு இசட் பவர் மைனஸ் டூ சாரி மைனஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு டேக் ஆல் தி இசட் பவர் மைனஸ் டூ எல்லாம் ஒரு இடம் ஒரு வேல்யூவாகவும் தென் இசட் பவர் மைனஸ் ஒன் எல்லாம் ஒரு வேல்யூவாகவும் தென் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு வேல்யூவாகவும் எடுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்லாம் தனியாக எடுத்து இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வில் கெட் தி ஆன்சர் அஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் இசட் பவர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை வில் கெட் த ஆன்சர் அஸ் 13. இது இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ் அண்ட் இது வந்து கேன்சல் ஆகும், இசட் பவர் மைனஸ் ஒன்று இருக்காது. ஓகே, அப்போ நமக்கு இது கான்ஸ்டன்ட் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் 13.656 ப்ளஸ் 2.344 இசட் பவர் மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். இசட் பவர் மைனஸ் டூவோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ் ஆன்சர். ஓகே, ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன் ப்ளஸ் இசட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இதில் என்ன எடுக்கிறேன், இந்த 13.656 வெளியில் எடுத்துறேன். அப்போ இதை ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள், ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 13.656 நான் வெளியில் எடுத்தேன்னா ஒன் ப்ளஸ் 2.344 டிவைடட் பை 13.656 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் டூன்னு வருமா.
இப்போ இந்த ஈக்குவேஷனில் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட் 4 இன்டு 1 பிளஸ் இசட் பவர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 13.656 இன்டு 1 பிளஸ் இதோட வேல்யூ 0.1716 இன்டு இசட் பவர் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா வில் கெட் தி ஆன்சர் எஸ் 0.2929 இன்டு 1 பிளஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 பிளஸ் 0.1716 இன்டு இசட் பவர் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு இந்த டேர்ம் வந்து 1 பிளஸ் டேர்மில் தான் நமக்கு கிடைக்கணும், அதனால தான் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் வெளியில் எடுத்திருக்கேன். இது இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குது, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2AB அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஹெச் ஆஃப் இசட் எப்படி எழுதலாம்னு பாருங்கள். ஹெச் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 0.2929 இன்ட்டு 1 பிளஸ் இசட் பவர் மைனஸ் 2 பிளஸ் 2 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் 0.1716 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 2. இப்போ இதை நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் 0.2929 பிளஸ் 0. இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆர்டரை எடுத்து எழுதிடலாம். 0.5858 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 பிளஸ் 0.2929 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 2 டிவைடட் பை 1 பிளஸ் 0.1716 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 2 கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஹெச் ஆஃப் இசட் வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஹெச் ஆஃப் இசட்டோட வேல்யூ கன்வெர்ட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ ஹெச் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 0.2929 பிளஸ் 0.5858 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 பிளஸ் 0.2929 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 2 டிவைடட் பை 1 பிளஸ் 0.1716 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். பட் நமக்கு இன்னொரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டு ட்ரா தி ஸ்ட்ரக்சர். எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நம்ம பார்க்கலாம், டைரக்ட் ஃபார்ம் 1, டைரக்ட் ஃபார்ம் 2, கேஸ்கேட், பேரலல், எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் போடலாம். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு ஃபார்மேட்டை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டரில் என்னென்ன கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. இதை வந்து எக்ஸ் ஆஃப் இசட்டு நம்ம என்ன எழுதலாம், ஒய் ஆஃப் இசட் டிவைடட் பை எக்ஸ் ஆஃப் இசட்னு எழுதலாமா, அவுட்புட் டிவைடட் பை இன்புட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ஒய் ஆஃப் இசட் எக்ஸ் ஆஃப் இசட். ஸோ நார்மலாகவே நம்ம என்ன பண்ணணும்னா, இன்புட் வந்து இந்த சைடில் வந்து எக்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு போட்டுக்கணும், இந்த சைடில் வந்து ஒய் ஆஃப் இசட் அப்படின்னு ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு மிடலில் வந்து we are going to draw the structure. ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை இசட் இருக்குதுன்னு பாருங்கள், 2 இசட். அப்போ மிடில் வந்து இசட் பவர் மைனஸ் 1 மோர் இசட் பவர் மைனஸ் 1 ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் பவர் மைனஸ் 2 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நியூமரேட்டரில் என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்னென்ன கான்ஸ்டன்ட் இருக்குது, 0.2929 ஒரு கான்ஸ்டன்ட், 0.5858 ஒரு கான்ஸ்டன்ட், கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. ஓகே, இதெல்லாமே கான்ஸ்டன்ட்ஸு. அப்போ இந்த வேல்யூ இங்கே எழுதணும், ஃபஸ்ட் இருக்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இது இசட்டோட எதுவுமே இல்லாமல் இருக்கிறத ரைட் சைடில், அதாவது நியூமரேட்டரை வந்து ரைட் சைட்லேயும் டினாமினேட்டரில் லெஃப்ட் சைட்லேயும் வரணும். ஓகே, நியூமரேட்டர்ன்றது ரைட் சைட், இந்த டினாமினேட்டர் வந்து லெஃப்ட் சைடு. இது ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்கு, இதுலன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜராக போகும், அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த கோஎஃபிஷியன்ட்டை அப்படியே இங்கே எழுதுங்க, 2929. நெக்ஸ்ட் வந்து இசட் பவர் மைனஸ் 1 இருக்கு இல்லையா, அப்போ இசட் பவர் மைனஸ் 1 ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமா, இதிலிருந்து எடுத்து இந்த ஒய் ஆஃப் இசட்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு ரைட் திஸ் எக்ஸ்பிரஷன், 0.5858 அப்படின்னு வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுக்கும்போது 0.5858 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 திஸ் ஆடட் வித் எக்ஸ் ஆஃப் இசட், அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இசட் பவர் மைனஸ் 2. இப்போ இதோட வேல்யூ இசட் பவர் மைனஸ் 1, இதோட வரும்போது இசட் பவர் மைனஸ் 2 ஆகும். இசட் பவர் மைனஸ் 1 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 பவர் வந்து ஆட் பண்ணோம்னா இசட் பவர் மைனஸ் 2 ஆகிடும். அப்போ இந்த வேல்யூ வந்து எதோட ஆட் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் வேல்யூவோட ஆட் ஆகுது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இங்கே ஒரு ஆடர் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட வேல்யூ எதோட நமக்கு ஆட் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் வேல்யூவோட ஆட் ஆகுது. ஸோ வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் வேல்யூ இங்கே, இசட் பவர் மைனஸ் 2 கான்ஸ்டன்ட் 0.2929.
இப்போ டினாமினேட்டருக்கு எடுத்துக்கோங்க. டினாமினேட்டரில் பாருங்கள், டினாமினேட்டரில் கான்ஸ்டன்ட் 1 மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து 0.716 இசட் பவர் மைனஸ் 2 தான் இருக்குது. அப்போ இசட் பவர் மைனஸ் 1 இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ண வேண்டியதாக இல்லை, டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் ஆஃப் இசட்டோட ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is nothing but 0.1716. இப்போ இந்த டைரக்ஷனில் போட்டிங்கன்னா ப்ளஸ், இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால இதை மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணோம். இதோட வேல்யூ வந்து 1. இந்த 1 இருக்கு இல்லையா, இது 1. ஏன் இங்கே மைனஸ் போடலன்னா, இது ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், பட் இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆட் பண்ணும்போது எக்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு வரும். இப்போ இந்த வேல்யூ வந்து இசட் பவர் மைனஸ் 2 × 0.176, இது மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணவும் மைனஸ் இன்ட் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் வேல்யூஸ் மல்டிப்ளை வித் எக்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு வரும். ஓகே, திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஒய் ஆஃப் இசட். இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ரியலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டுட்டு யூ கேன் ட்ரா திஸ் வேல்யூ.